அஸ்லாம் அலைக்கம், வெல்கம் டு ஷி சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு சிம்பிளான ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி லெமன் ரைஸும் கேப்சிகம் வச்சு முட்டை தொக்கு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன், வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் நார்மல் சைஸில் ரெண்டு லெமன் எடுத்துக்கிட்டேன். அது பெரிய சைஸ் லெமனாக இருந்தால் 1.5 லெமன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சிறிதளவு எடுத்துக்கோங்க. கடுகு 1/2 டேபிள்ஸ்பூன், வரமிளகாய் 2 இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வடித்து செய்யலை, குக்கரில் தான் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் எப்போதும் சிக்கனை வச்சு தான் சமைப்போம், அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்னு. ஆயில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் பொரிஞ்சு வந்துருச்சு. 1/2 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம புளிஞ்சு எடுத்து வச்சுருந்த 2 லெமனையும் ஆட் பண்ணிடலாம். நான் அரைப்படிக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன், அதனால 2 கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம களைஞ்சி வச்ச அரிசி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்தாச்சு, இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு சரியாக தான் இருந்துச்சு, அதனால் நான் சேர்க்கலை. இது ரொம்ப சுலபமான ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் செஞ்சு கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ குக்கரை மூடிடலாம், 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் வந்தோடனே தான் விசில் போடணும். அந்த சைடில் நான் வாழைக்காய் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு 2 வாழைக்காய் எடுத்துக்கிட்டேன். லெமன் ரைஸ்க்கு வாழைக்காய் ஃப்ரை நல்லாயிருக்கும், பெஸ்ட்டு காம்பினேஷன் தான். சரி செய்யலாமே அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து வாழைக்காய் பறந்ததுக்கு அப்புறம் தான் குக்கர்லேருந்தே ப்ரெஷரே வந்துச்சு. வாங்க விசில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கேப்சிகம் வச்சு முட்டை தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கேப்சிகம் எடுத்துக்கோங்க, 5 முட்டை. நான் பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டேன். இந்த ரெசிபிக்கு நான் தக்காளி சேர்த்துக்கல, டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிட்டேன். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா எடுத்துக்கோங்க. சிறிதளவு மல்லிக்கீரை, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். அந்த சைட்லனா குக்கரில் விசில் வந்துருச்சு, அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறம் நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் வதங்கிடுச்சு, இப்போ 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேப்சிகமும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மசாலாவோட கேப்சிகம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த டொமேட்டோ கேச்சப் 5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த மாதிரி குழி போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 5 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி முட்டையை கிளறி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஷீ சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோ தாங்க, கேப்சிகம் சேர்த்து முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சாக மல்லிக்கீரை சேர்த்துடலாம். ப்ரெஷர்லாம் போயிடுச்சு, குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. ரைஸ்லாம் நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். லெமன் ரைஸ் அப்படியே வடித்து எடுத்த மாதிரியே வந்திருக்கு, நல்லாயிருக்கு பார்க்கவே. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் ஊறிடுச்சு, இதை இப்போ வறுத்து எடுத்துடலாம். நமக்கு இன்னைக்கு சூப்பரான டிஷ் ரெடி ஆயிடுச்சு, ரெடி டு சர்வ். நம்ம சேனலில் அப்லோட் பண்ண கொத்து பரோட்டா பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் ட்ரை பண்ணாங்கன்னா பர்சனலாக ஃபோட்டோ ஷேர் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி ஊற்றுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.